எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் மகேஸ்வரி. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருக்க கர்நாட்டு குழம்பு தான் வைக்க போறேன். வாங்க எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்திடலாம். மஞ்சத்தூள், எண்ணெய், மிளகாய்த்தூள், கருவாடு வந்து ஊற வச்சிருக்கிறேன். கொஞ்சம் புளி தேவையான அளவு ஊற வச்சிருக்கிறேன். கத்தரிக்காய், வெந்தயம், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகு, பூண்டு, பச்சை மிளகாய். இப்போ வந்து பூண்டையும் மிளகையும் இடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு தாளிச்சுக்கலாம். சட்டி சூடாயிட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்துடுச்சு, இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்லாம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அது வரையும் மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதான்னு திறந்து பார்த்துடலாம். பாருங்க நல்லா கொதிக்குது. குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இடிச்சு வச்சிருக்கிற பூண்டையும் மிளகையும் சேர்த்துக்கலாம். கொதிக்கிறப்ப போட்டாதான் நல்லா வாசமா இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கருவாடை சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு வந்து சேர்க்கல. கருவாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு நிறையாவே இருக்கும், அதுக்காண்டி நான் சேர்த்துக்கல. நல்லா வாசமா இருக்கு. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இப்போ இறக்கி வச்சுக்கலாம். நான் கருவாட்டு குழம்பு இப்படி தான் வைப்பேன், நீங்களும் அதுமாரி வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.